இந்த வயல் வந்து ஊர் ஒதுக்குப்புறமாக கருவேல காட்டுக்கிற ஒரு பகுதியில் வந்து இந்த வயல் இருக்குது. இந்த வயலை வந்து அழகாக இந்த வயல் வந்து பச்சை பசேன்னு வந்து அந்த வயல் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த காட்டுக்கிற மரத்தல் பகுதியிலேருந்து எலிக்கள் பூச்சி எல்லாமே வந்து இந்த வயலில் வந்து தாக்குதல் அதிகம் இருக்கிற காரணத்தினால அந்த விவசாயி தன் யோசனையினால் ஒரு விதமாக வந்து கருவிகள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஆள் மட்டத்துக்கு அந்த வயலில் எல்லா இடத்துலையுமே வந்து குச்சியை ஊனி வச்சது இல்லாமல் அதுக்கு மேலே வந்து ஒரு பாக்ஸை மூடி வச்சுருக்காங்க. இது சூப்பர் ஐடியா. ஏன் இந்த ஐடியான்னு சொல்கிறேன்னா, வெறும் குச்சி மட்டும் வச்சா அந்த குருவிகள் வந்து அதில் உட்கார்றதுக்கு வந்து காலை வைக்க முடியாது. இதேமாதிரி பாக்ஸை மூடி வச்சதுனால அந்த பாக்ஸ் மேல் பகுதியில் சமமாக இருக்கிற வசியை அந்த குருவி வந்து அந்த பாக்ஸ் மேலே உட்காந்துக்கிட்டு ஈஸியாக வந்து இரவில் வந்து அந்த எலியையும் பூச்சியையும் பிடிக்க முடியும். வெட்டுக்கிளி பூச்சி வந்து அந்த வயலில் வந்து உட்காருதுன்னா அந்த பூச்சியை வந்து பறக்கிறப்ப வந்து அந்த பறவை பிடிக்கணும்னா அழகாக அந்த டப்பாவில் வந்து உட்காந்துக்கிட்டு பறக்கிறப்ப அந்த பூச்சி பிடிச்சிரும். இதேமாதிரி தான் அந்த வயலை வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த விவசாயி வந்து குச்சியின் மேலே வந்து ஒரு டப்பாவை மூடி வச்சுருக்காங்க. இதை இல்லாட்டி இன்னொன்று செய்யலாம், அந்த குச்சியில் வந்து கவுட்டை மாதிரி அடித்தோம், அந்த கவுட்டையில் வந்து அந்த மேலே வந்து உட்காந்துக்கும் அந்த பறவை. அந்த கவுட்டை அடிக்கிறதுக்கு சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அருமையாக அந்த குச்சி மேலே ஒரு டப்பா வந்து மாட்டி அழகாக அதில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி உங்கள் வயலில் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.